ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். என் பேர் வந்து குமார். நான் வந்து ஒரு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன், 3வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் வந்து என் வாழ்க்கையில் சில திருப்பங்கள் நடந்துச்சு. அந்த 3வது வருஷம் வரைக்கும் எனக்கு வந்து வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து என்னாச்சுன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால வந்து வீட்டில் வந்து அம்மாவை பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லை. அதுக்கப்புறம் அப்பாவும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம், அக்காவும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து அம்மா உட முடியாதனால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு மனநிலை இருந்தேன். அந்த சமயத்தில் என்னால் வந்து படிப்பை வந்து சரியாக வந்து ஒரு நல்ல ஒரு இதில் கொண்டு போக முடியாததுனால நான் வந்து பாதியிலே வந்து கல்லூரியை விட்டு நிற்கிற மாதிரி இருந்துச்சு. 3வது வருஷத்தில் அம்மாவை வந்து நான் தான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டேன். அக்காவால் வர முடியலன்னு குழந்தைங்க மாமாவோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இங்கே தங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் நான் தான் வந்து அம்மா கிட்டே வந்து நீ கவலைப்படாதம்மா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அப்பா எங்களோட வேலை காரணமாக வந்து என்னை வந்து இங்கே கூட அதிகமாக இருந்தது கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அவர் வெளிநாட்டில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் மூட முடியாமல் வந்து இங்கே வந்து சாதாரண ஒரு தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். தின வேலைக்கு தான் போயிட்டு இருந்தார். அதனால் வந்து அம்மா தான் வந்து என்னோட வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு நல்லா பார்த்துக்கிறதுக்காக இருக்கலாம், எல்லா விஷயத்துக்கும் வந்து அம்மா எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்கள் அக்காவுக்கும் சரி எனக்கும் சரி, எனக்கு அம்மா மேலே ரொம்ப வந்து பாசம் அதே. அதனால் வந்து நானே வந்து காலேஜை விட்டுட்டு நான் எங்கள் அம்மாவோட வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறது இந்த விஷயங்களுக்காக வந்து நானே வந்து இருந்து பார்த்துக்கிட்டேன். எங்கள் அம்மா வந்து ஒரு 6 மாதத்துலேயே சரியாயிட்டாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் படிப்பு வந்து அந்த 3வது வருஷம் நான் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மாவை நான் வந்து இந்த அளவுக்கு என் கூட இருந்திருப்பாங்களா, சரி பண்ணியிருக்க முடியுமாங்கிறது என்னால் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் வந்து முக்கியமாக இருக்கும். நம்மளோட படிப்பாக இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு உறவுகள், நம்மளோட இருக்கிற ஒரு உறவுகளை வந்து சில நேரத்தில் நம்ம கவனிக்க முடியாமல், இல்லை அவங்களோட வந்து ஒரு நேரத்தை செலவழிக்க முடியாமல் வந்து நிறைய நிகழ்வுகள் நடக்கும். ஆனால் நம்ம வந்து அவங்க போனதுக்கப்புறம் அதை நினச்சி பார்த்தோம்னா, நம்ம வந்து அந்த நாட்களை வந்து அவங்களோட இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து அவங்கள சரி பண்ணியிருக்கலாமோ, இல்லை காப்பாற்றிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு நினப்பு நம்மளுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்துக்கிட்டதுனால எனக்கு இப்போ வந்து அம்மா என் கூட இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து படிப்பு 2வது வருஷத்துலேயே விட்டதுனால வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட வந்து அப்பா சொல்லியிருந்தார், இது மாதிரி பையன் வந்து இது மாதிரி படிக்கலை பாதியிலேயே வந்து விட்டுட்டான், இருந்தாலும் அவனுக்கு வந்து நல்லா வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க தெரியும், எல்லாத்தையும் பொறுப்பாக செய்யக்கூடிய ஒரு பையன், அதனால் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்பா யார்கிட்டயே சொல்லியிருப்பாங்க. அப்போ இருக்குது அவரோட ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷமாக அவரோட ஃப்ரெண்டாக இருக்கார். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய ஆஃபீஸ்லேருந்து வேலையிலேருந்து ரிட்டையர் ஆன ஒரு ஆள். அவர்கிட்ட சொல்லியிருந்ததுனால வந்து உன் பையனை வந்து நாளைக்கு என் வீட்டுக்கு வர சொல்லு, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பா வந்து வீட்டில் சொல்லிட்டு இருந்தார், இது மாதிரி என்னோட தெரிஞ்ச ஃப்ரெண்டுடாவன், நல்லா வந்து அவனுக்கு செல்வாக்கு இருக்குது, அவனை வந்து நீ போய் பா, ஏதாச்சும் வேலைக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஏற்பாடு பண்ணுவான், நீ இப்படியே வீட்டில் இருந்தனா உனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாயிடும், ஒரு வருஷம் 2 வருஷமே இப்படி நீ வந்து வேலை பார்க்காம இருந்தா உனக்கு அதுவே பழகிடும், ஏதாச்சும் கிடைக்கிற வேலையை பாரு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் தொழில் தொடங்கிக்கலாம், 2-3 வருஷம் பாரு, அப்புறம் தொழில் தொடங்கிக்கலாம் ஏதாச்சும் பண்ணி அப்படின்னு சொன்னாரப்பா. சரிப்பா அப்படின்னு சொன்னால் அம்மாவும் அதான் சொன்னாங்க, நீ எனக்காக வந்து உன்னோட படிப்பை விட்டுட்டடா, இப்போ டிகிரி வாங்கியிருந்தானா வேற ஏதாச்சுக்காக ஒரு வேலைக்கு போயிருந்திருக்கலாம், அதனால வந்து என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்ணாங்க. நான் வந்து அம்மா கிட்ட ஒரு விஷயம் தான் சொன்னேன், நீங்கள் இல்லாமல் நான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்க முடியாதுமா, நீங்கள் வந்து உங்களோட ஒவ்வொரு நேரத்தையும் சரி உங்களோட எல்லா உழைப்பையும் வந்து எனக்காகவும் அக்காவுக்காகவும் தான் வந்து நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில பாதி இதை, அப்படி இருக்கப்போ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, நான் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வேலை பார்த்து நல்ல நிலைமைக்கு வருவேன், நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் அம்மா கிட்ட ஆறுதல் சொன்னேன். அம்மாவுக்கு அதனால கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு, பரவாயில்ல நம்ம பையன் வந்து இந்த அளவுக்கு ஒரு பக்குவத்தோடு இருக்கான், இந்த வயசில் இந்த பக்குவம் அவனுக்கு அதிகம்தான் அப்படிங்கிற மாதிரி மற்ற பசங்களோட கம்பேர் பண்ணுறப்போ, பக்கத்தில் உள்ள பசங்கள்லாம் வந்து அவங்க அம்மாவை எடுத்து பேசுகிறது, அதாவது அவங்க அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்காமல் பேசுகிறது, அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்துருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறது மாதிரி அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் அம்மாக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கப்போ, இந்த அளவுக்கு நம்ம பையன் வந்து நம்ம மேலே ஒரு பாசமாகவும் அன்பாகவும் இந்த அளவுக்கு அக்கறையாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அப்பா வந்து அவரோட நம்பர் கொடுத்து
கொடுத்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து அவர் மட்டும்தான் இருந்தார், அவங்க ஒய்ஃபு அவங்க பொண்ணு வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க, அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவங்களோட வந்து குழந்தை பிறந்திருக்கிறதுனால அவங்க ஒய்ஃப் அங்கே தங்கியிருக்காங்க, நான் மட்டும்தான்ப்பா இருக்கேன் வாவுலர் அப்படின்னு சொல்லி என்ன அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். அப்பா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு, அவர் வந்து இந்த உதவி எனக்கு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டார், அதனால தான் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில் வந்து எல்லாம் வந்து கணக்கு பார்க்குற வேலை, அதை வந்து நீ எல்லாத்தையும் கரெக்டாக பிரித்து எல்லாம் வந்து நீ தான் அனுப்பி வைக்கணும், அது மாதிரி ஒரு வேலை, எனக்கு தெரிஞ்சவர் தான் அவர் ஓனரு, நான் வந்து சொல்லியிருக்கேன் உனக்கு மாதம் 10,000 ரூபாய்க்கு மேலே சேல்ரி கொடுப்பாங்க, நீ வந்து சேல்ரியை வந்து நீ அங்கே போய் பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு வேலையில் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஜாயின் பண்ணு, அந்த வேலையை நல்லபடியாக செய், நீ வந்து அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் வேலை பார்த்துக்கலாம், கொஞ்சம் நாளைக்கு வேலை பார்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ரொம்ப தேங்க்ஸ் சார், எங்கள் அப்பாவுக்காக இந்த அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்கள் அப்பாவுக்காக நான் இதை விடவே நல்ல வந்து நிறைய வந்து செய்யணும், ஏன்னா நான் வந்து அப்போ கஷ்டப்பட்ட காலத்தில் வந்து உங்கள் அப்பாலாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருப்பான், அந்த நன்றியை நான் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒரு விஷயம் தோணுச்சு, என்னென்னா எல்லாருமே வந்து ஒருத்தவங்க செஞ்ச வந்து நன்றியை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. அவரை வந்து பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா செஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்புக்காக இந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவி புரியணும் அப்படின்னு நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தேன், அப்பா கிட்ட அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னேன். அப்பா ஓகேடா பரவாயில்ல, அவன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அவன் வந்து பிரச்சனையிலலாம் மாட்டி விட மாட்டான், கரெக்டாக இருக்கிற இடத்துல தான் வந்து ஓரளவு உனக்கு செட் ஆகுமான்னு யோசிச்சு தான் வந்து அவன் செய்வான், நீ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலையில் சேர்றதுக்கு பாருடா அப்படின்னு அப்பா சொன்னார். சரிப்பா நான் நாளைக்கு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து அவர் சொன்ன அந்த கடைக்கு வந்து நான் போனேன். அவர் முதலாளி இருந்தார், இது மாதிரி அவங்களோட பேர் சொல்லி இது மாதிரி இவங்க சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே வந்து அவர் வந்து ஓ அந்த அவர் சொன்ன தம் பையனை பண்ணி இருப்பா வெயிட் பண்ணுப்பா நான் அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்தார். வந்தோடனே வாப்பா இங்கே உட்கார் அப்படின்னு சொன்னார். இது மாதிரி சார் அவங்க சொன்னாங்கள அவங்க தான் நான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அதான் நான் ஒன்று முன்னாடியே சொல்லிட்டேன்ப்பா, எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் வேலையில் இருந்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னேன், தப்பாக நினச்சிக்காத, இங்கே வந்து எல்லா குட்ஸையும் நீ வந்து பிரித்து எல்லாத்தையும் பிரித்து வைக்கணும், அதுதான் உனக்கு வேலை, மொத்தமாக இருக்கும் அதை வந்து பிரித்து அந்த கவுண்டரில் அடக்கி வைக்கணும், அதுதான் உன்னோட வேலை, உனக்கு சம்பளம் வந்து மாதம் வந்து 12,000 சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே சார் எப்போயில இந்த வேலையில் ஜாயின் பண்ணுறேன்னு கேட்டார். நான் நாளைக்கு ஜாயின் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் நான் வந்து நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த வேலையை எனக்கு கொடுத்ததுக்கு அப்படின்னு சொன்னேன். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதப்பா, நீ வந்து நல்ல விதமாக வேலை பார்த்தனா அது வந்து அவருக்கு செய்கிற ஒரு தேங்க்ஸ் மாதிரி சொன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சரி ஓகே சார் நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன் காலையில் உங்களுக்கு 8 மணிக்கெலாம் வந்திருப்பா அப்படின்னு சொன்னார். சரி சார் நான் வந்துடுறேன் கண்டிப்பாக, நான் அதெல்லாம் வராமல் இருக்க மாட்டேன், வந்துடுவேன், நீ நல்ல முறையில் இந்த வேலையை செய்யணும், ஆல் தி பெஸ்ட்டுப்பா அப்படின்னு சொன்னார். தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத வரக்கூடிய பாட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார், நீங்கள் அப்பாவுக்காக இந்த அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்கள் அப்பாவுக்காக நான் இதை விடவே நல்ல வந்து நிறைய வந்து செய்யணும், ஏன்னா நான் வந்து அப்போ கஷ்டப்பட்ட காலத்தில் வந்து உங்கள் அப்பாலாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருப்பான், அந்த நன்றியை நான் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒரு விஷயம் தோணுச்சு, என்னென்னா எல்லாருமே வந்து ஒருத்தவங்க செஞ்ச வந்து நன்றியை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. அவரை வந்து பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா செஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்புக்காக இந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவி புரியணும் அப்படின்னு நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தேன், அப்பா கிட்ட அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னால் அப்பா ஓகேடா பரவாயில்ல, அவன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அவன் வந்து பிரச்சனையிலலாம் மாட்டி விட மாட்டான், கரெக்டாக இருக்கிற இடத்துல தான் வந்து ஓரளவு உனக்கு செட் ஆகுமான்னு யோசிச்சு தான் வந்து அவன் செய்வான், நீ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலையில் சேர்றதுக்கு பாருடா அப்படின்னு அப்பா சொன்னார். சரிப்பா நான் நாளைக்கு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து அவர் சொன்ன அந்த கடைக்கு வந்து நான் போனேன். அவர் முதலாளி இருந்தார், இது மாதிரி அவங்களோட பேர் சொல்லி இது மாதிரி இவங்க சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே வந்து அவர் வந்து ஓ அந்த அவர் சொன்ன தம் பையனை பண்ணி இருப்பா வெயிட் பண்ணுப்பா நான் அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம்